மனம் திறந்து பேசுகிறேன். எண் 5. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பான போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். இந்த நாட்களில் நம்முடைய அருமையான தலைவர்கள், பிரதமர், முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் அன்போடும் அக்கறையோடும் பொறுப்போடும் சொல்லுகிற எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் கை கொண்டு வருகிறீர்கள் என்று அறிவேன். கண்டிப்பாக அவைகளை கை கொள்ள வேண்டும். விழிப்பாயிருங்கள், விலகி இருங்கள், வீட்டுக்குள் இருங்கள். மிக அருமையான ஆலோசனை, பிரியமானவர்களே. ஆனாலும் சிலருக்கு ஒரு கேள்வி வருகிறது. இவ்வளவோ கவனமாக இருக்கிறாங்க, அரசு குடும்பத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே இந்த வைரஸ் நுழைந்திருக்கிறது, ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரை இந்த வைரஸ் தாக்குகிறது, ஒரு நாட்டினுடைய தலைவரின் மனைவியை இந்த வைரஸ் தாக்குகிறது. இவ்வளோ கவனமாக இருந்தாலும் ஒரு பயம், ஒரு அச்சம் சிலருக்கு எங்கேயோ இருக்கு. கவனமாக இருங்க, பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு ஒரு உண்மையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர். God is faithful. The Lord is faithful. Yahweh is faithful. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தீமை நின்று, ஃப்ரம் ஈவில், He will keep you from evil. He will guard you against evil. He will protect you from evil. From evil or from evil one. அவர் எப்படி உங்களை காட் பண்ணுறாரு, ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, இங்கே வாசிக்கிறோம். He is faithful. அவர் உண்மை உள்ளவர். His faithfulness will protect you. பிரியமானவர், ஞானமாக நடக்கணும், அறிவுரைகளை ஏற்று செயல்படணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உண்மையின் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வையுங்க. அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை எல்லா ஈவில் இருந்தும், எல்லா தீமையின் என்று தம்முடைய உண்மையின்படியே விலக்கி காப்பார். நம்முடைய வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 1:9, 1 கொரிந்தியர் 10:13, 1 தெசலோனிக்கேயர் 5:24 இந்த வசனங்களை வாசிக்கிறோம். நான் நம்பியிருக்கிற தேவன், ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஒன், உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, இந்த கொரோனாவிலிருந்து காக்க உண்மை உள்ளவர், பாவத்தினின்று நம்மை விலக்கி காக்க உண்மை உள்ளவர். அவருடைய மகிமையான சன்னிதானத்திலே நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த, நம்மை ஆவி ஆத்மா சரத்தை பரிசுத்தமாக்கி தம்மோடு சேர்த்து கொள்ள, எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது. நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல நாமும் உறுதியாக இருக்கும், நாமும் உறுதியாக இருக்கும். என் தேவன் என்னை காக்க வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். அந்த நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த உண்மையை நின்று விலக மாட்டார். பிரியமானவர்களே, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அசையாதபடி, உங்கள் மனம், உங்கள் பர்சனாலிட்டி கொஞ்சம் கூட அசைய வேண்டாம், அசையாதபடிக்கு ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். நான் உங்களோடு கூட ஜபிக்க விரும்புகிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை அறிக்கடுகிறதில்லை, நாங்களும் உண்மையாக இருக்க ஆண்டவரே கிருபை தார். நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையை நின்றும் விலக்கி காக்க வல்லவராயிருக்க ஆண்டவரே, பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும், குடும்பத்தார் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ளேயே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி, உம்முடைய வெண்மையை, உம்முடைய உண்மையை வெளிப்படுத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும்
இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து விலக்கி காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. காட் பிளஸ் யூ.